ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து நவராத்திரி விரதத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். நவராத்திரி விரதம் என்பது 9 தினங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய விரதம். விஜயதசமி என்று சொல்லக்கூடிய 10வது நாள் பாரணை செய்ய வேண்டும். எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் சுத்த சைவ சாப்பாட்டுக்காகவது இந்த 9 தினங்கள் மாற வேண்டும். இன்றைய தினம் முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்பாளை நினைத்து வழிபட வேண்டும். அடுத்த 3 தினங்கள் மகாலட்சுமியை நினைத்து வழிபட வேண்டும். இறுதியான 3 தினங்கள் சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள். மாணவர்கள் இந்த முக்கியமாக இந்த 9 தினமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இன்றைய தினமிருந்து 3 தினங்கள் கடைசி 3 தினங்களாகிய சரஸ்வதி பூஜைக்காவது நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். சரஸ்வதி ஞானத்தை தரக்கூடியவள், அறிவை தரக்கூடியவர்கள். இறைவனை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பக்குவம் இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை தரக்கூடியவள் சரஸ்வதி. ஞானம் இருக்க வேண்டும். ஞானம் இருந்தால்தான் ஞானியாகலாம். ஞானம் உள்ளவனால் இறைவனை அடைய முடியும். அந்த ஞானத்தை தரக்கூடியவள் சரஸ்வதி. படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த வயசில் நீங்கள் இருந்தாலும் கல்வி கற்கக்கூடியவர்களாக அல்லது ஒரு கலைகளை கற்கக்கூடியவர்களாக, சங்கீதம் படிக்கிறோம் ஐயா, மிருதங்கம் படிக்கிறோம், நாங்கள் ஜோதிடம் படிக்கிறோம், இந்த மாதிரி கலைகளை கற்கக்கூடியவர்களாக இருந்தால் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கடைசி 3 தினங்கள் சரஸ்வதி விரதத்தை இருக்கவே வேண்டும். சரி, இன்றைய தினம் சரஸ்வதி விரதத்தின் 1வது நாள். ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதியை கலைமகள் ஆக இன்றைக்கு அம்பாளினுடைய வடிவம் கலைமகள் என்றால் சரஸ்வதின்னு அர்த்தம். இன்று பாட வேண்டிய ராகம் பிலகதி என்று சொல்லக்கூடிய ராகத்தை சங்கீத ஞானம் உள்ளவர்களை கொண்டு பாட வையுங்கள். இன்றைய தினம் எலும்புச்செம்பழஞ்சாதம், தேசிக்காய் சாதம் என்று நாங்கள் இங்கே சொல்கிறது. எலும்புச்செம்பழம் என்றால் தேசிக்காய் என்ற அர்த்தம். எலும்புச்செம்பழச்சாதம், தேசிக்காய் சாதம் தான் இன்றைய தினம் நைவேதனம். பழங்களை பொறுத்தவரையில் பேரீச்சம்பழம், ஈச்சம்பழம்னு நாங்கள் சொல்வோம். பேரீச்சம்பழத்தை சரஸ்வதிக்கு கலைமகளுக்கு நைவேதனமாக வைத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இன்றைய தினம் அர்ச்சனைக்கு உகந்த பூக்களாக தாளம்பூ என்று சொல்லக்கூடிய பூ தான் இன்றைய தினம். தாளம்பூவில் மாலை கட்டுங்கோ, தாளம்பூவினால் அம்பாளை அலங்கரிக்கலாம். தும்பை இலை என்பது இன்றைய தினத்திற்குண்டான அர்ச்சனை செய்ய வேண்டிய பத்திரம் தும்பை இலை. என்ன நேர்களே, சரஸ்வதி பூஜை தினமாகிய இன்றைய தினத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.